வேட்பாளர், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வீரர், அன்பிற்குரிய அன்பு சகோதரர் டி எம் கதிரானந்த் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக மாபெரும் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரது பாதங்களிலும் வைத்து மண்ணின் மைந்தர் போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவருடைய புதல்வர், நீங்கள் எப்பொழுது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நம் இல்லத்தில் ஒருவராக நினைத்து, நம்முடைய சகோதரராக நினைத்து, நம்முடைய புதல்வராக நினைத்து நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அன்பு சகோதரர் கதிரானந்த் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரது பாதங்களிலும் வைத்து அன்பிற்குரிய வெற்றி வீரர் அன்பு சகோதரர் கதிரானந்த் அவர்கள் இப்பொழுது வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள். இப்போ அந்த வேலை எல்லாத்தையும் வடநாட்டுக்காரன் வந்தானே, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் அந்த மத்திய சர்க்காரோட ரயில்வே வேலை, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, ஏன் பேங்க் வேலை நம்மளால பார்க்க முடியாதா? நமக்கு படித்தவன் இல்லையா? நம்ம வீட்டு பசங்க வந்து அந்த வேலைக்கு போகக்கூடாதா? இதை தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இப்போ சொல்கிறாங்க இன்னைக்கெல்லாம் ரேஷன் அட்டை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, எல்லாம் ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கீங்களா? சரி, இங்கே யாரோ ஒரு சகோதரி கேட்டாங்க, அண்ணா இந்த மாதிரி சக்கரை விளையாடுறவனே ஓட்டு போட்டால் விலை குறைஞ்சிருமான்னு. இன்னைக்கு சர்க்கரைக்கே பிரச்சனை வரப்போகுது, சொல்கிற கதையை கேளுங்க. பிரதமர் வந்து ஒரு ஓட்டு போட்டார், பிரதமருக்கு நாமெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் திமுகவோட கூட்டணிக்கு போட்டு மகத்தான வெற்றி, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாக்கோ மோடிக்கு ஓட்டே போடலை, ஆனால் வடநாட்டுக்காரங்க பூரா மோடிக்கு ஓட்டு போட்டு எங்க வேணா எந்த ஊருக்கு வேணா போய் ரேஷன் பொருட்களை வாங்கலான்னு ஒரு சட்டம் போட்டிருக்காரு. நான் கேட்கறேன், ஊசூர்ல இருக்கவங்க குப்பத்துல போய் ரேஷன் பொருள் வாங்குவீங்களா? இல்ல அவனுக்கு இந்த ஊர்ல வந்தாதான் ரேஷன் பொருள் கொடுத்துருவாங்களா? இந்த ஊருக்கு ரேஷன் கடைக்கு வர்றது இந்த ஊர்ல எத்தனை காடு, அதுக்கு எவ்வளவு சரக்கு இருக்கு, எத்தனை பேர் வாங்குவான்னு அதுக்கேத்த மாதிரி தான் பொருள் கொடுக்குறான். இப்போ மோடி ஒரு சட்டம் போட்டிருக்காரு, என்ன சொல்றார், இந்த ரயில்வேல எல்லாம் நான் கேட்டேன் வடநாட்டுக்காரன் வந்திருக்காங்கன்னு, அவங்க பூரா இந்த ஊர்ல வேலை செய்யறான்னா அவங்க ஊர்ல ரேஷன் அட்டை வாங்கிருப்பானா வாங்கிருக்க மாட்டானா? ஆமாவே இல்லையா சொல்லுங்க. இப்ப அந்த ரேஷன் அட்டை எடுத்துக்கிட்டு வந்து இங்க வேலை செய்யும் போது எங்க போய் ரேஷன் அட்டை வாங்குவான்? நம்ம ஊருக்கு தானே வருவான். அப்போ அவன் காட்பாடியிலயோ வேலூர்லயோ தங்கினா வீட்டு வேலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊசூர் பகுதியிலயோ இல்ல குப்பம் பகுதியிலயோ இல்ல நம்ம ஊர் பகுதியிலயோ வந்து வாடகை வீடு எடுத்து வச்சு தங்கிட்டு நேரம் அந்த கார்டு எடுத்துன்னு போய் நம்ம ஊர் ரேஷன் கடையில பொருள் வாங்குவானா வாங்க மாட்டானா? ஏற்கனவே நம்ம ஊர்ல ரேஷன் பொருள் தட்டுப்பாடா இருக்கு. இப்போ அவனுங்களாம் வந்து நம்ம ஊர்ல ரேஷன் பொருட்களை வாங்கினா நான் கேக்குறேன், விலை ஜாஸ்தியோ கம்மியோ பொருளே இல்லாம போயிடல? ஆமாவே இல்லையா? நான் கேக்குறேன், இது தப்புன்னு திமுகவோட உதயசூரியன்ல நாங்க தப்புன்னு சொல்லி இங்க கொள்கை முடிவை சொல்றோம். ஆனா வடநாட்டுக்கார மோடி என்ன சொல்ற, அதெல்லாம் கிடையாது, எங்க ஊர்ல சப்பாத்தி தான் இருக்குது, உங்க ஊர்ல தான் அரிசி இருக்குது, உங்க ஊர்ல தான் நான் நல்லா இருக்கு வாழ்றதுக்கு, அதனால என் வடநாட்டுக்காரரை பூரா நான் ஊருக்குள்ள வேலை கொடுத்து கொடுத்து அனுப்பி ரேஷன் கடையை கொடுத்து கொடுத்து காடையை கொடுத்து அனுப்புறேன், உங்க ஊர்ல ரேஷன் பொருளை கொடுத்து அவனை வாழ வைங்க, தமிழ்நாடு எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, வடநாடு வாழட்டும், தென்னாடு தேயட்டும்னு அவரு சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு வாழட்டும், வடக்கும் வாழட்டும்னு நாங்க நாம சொல்றோம். வடநாடு கெட்டு போறான்னு நம்ம சொல்றோம், எப்பவுமே சொல்ல மாட்டோம். நீயும் வாழ்ந்துக்கோ நாங்களும் வாழ்ந்துக்கிறோம்னு சொல்றோம். எங்க ஊர் பொருட்களை எங்க ஆளுங்களுக்கு கொடு, உங்க ஊர் பொருட்களை உங்க ஆளுங்க கொடு, வேணும்னா உன்னோட வடநாட்டுக்கார வெளி மார்க்கெட்ல போய் மார்க்கெட்ல போய் துட்டு கொடுத்து வாங்கிக்க சொல்லு. அவன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாள, வாங்கிக்க வேண்டியதானே? எதுக்கு அவனுக்கு ரேஷன் கார்டு கடை கார்டை கொடுத்து இங்க அனுப்புறீங்க? நாங்க கேக்குறது கரெக்டா தானமா? இந்த கேள்வியை கேக்குறோம். உடனே என்ன சொன்னாங்க, இந்த கேள்விக்கு பதில் வேலூர் தேர்தல். என்னன்னு வேலூர் தேர்தல்ல நாங்களும் ஓட்டு கேட்கறோம், நீங்களும் ஓட்டு கேட்கலாம். அதிமுகவோட கூட்டணியா பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணி சேர்ந்து இந்த பகுதியில ரேஷன் பொருட்கள் வடநாட்டுக்காரனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி வர அவன் ஓட்டு கேட்டு, நாங்க திமுக தப்பு மோடி வடநாட்டுக்காரனா உள்ள இந்த ஊர்ல வரக்கூடாது, நாங்க தமிழர்கள் தமிழர்களாக வாழ போறோம், பொருட்கள் தமிழ்நாட்டுக்காரனுக்கு இந்த அந்தந்த பகுதிக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். இவ்வளவுதான் இங்க தேர்தல். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க வடநாட்டுக்காரனுக்கு ஓட்டு போட போறீங்களா, உதயசூரியனுக்கு ஓட்டு போட போறீங்களா? ரெண்டாவது பிரச்சனைக்கு வரேன், இந்த ஊர்ல போஸ்ட் ஆபீஸ் இருக்கா?